வணக்கம் அன்பர்களே, வேதாத்திரிய சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த பதிவு பெண்களுக்கான பதிவு என்று சொல்லலாம். இதுவரை நமது வேதாத்திரிய சேனலில் பலவித தலைப்புகள் பொதுத்தன்மையோடு தான் வந்திருக்கிறது. பெண்களுக்கென்று அவர்களுக்கு உதவும் வகையில் தனிப்பட்ட ஒரு பதிவு இதுதான் முதல் முறை. நாங்கள் பெரும்பாலும் சில செய்திகளை அவரவர்களே பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் குறித்த விஷயங்களை பெண்கள் பேசினால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் சிலருக்காக காத்திருந்தோம். ஆனால் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை. என்றாலும் கூட ஒரு பெண்களுக்கான பிரச்சனையை ஒரு ஆண் பேசும் பொழுது அந்த விஷயத்தின் தன்மை உருவாகிவிடுகிறது. நமது குருமகன் வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் பெண்கள் குறித்து மிக மதிப்பாக பேசிக்கொண்டே இருப்பார். சில ஆண் வர்க்கத்துக்கு கோபம் கூட வரும், இவர் ஏன் இவ்வளவு தாங்கி பேசுகின்றார் என்ற ஒரு எண்ணமும் எழுவதுண்டு. சிலர் கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மகர்ஷி அவர்கள் இந்த இயற்கையின் தன்மையும் பெண்களிடம் மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு கருத்தில் அவர்களை உயர்வாக பேசுகின்றார். அது உண்மைதான். அனுபவமாக பெறும் பொழுது அந்த உண்மை நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் நான் அவர்களுக்கு உதவுவதற்காக சில விஷயங்களை சொல்லுகின்றேன். அது என்ன என்றால், ஒரு பெண் தன்னுடைய வாழ்வில் தனியாக நின்று பழகும் பொழுது மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடுகின்றார். இது எப்படி என்று பார்க்கும் பொழுது, எனக்கு தெரிந்த சில பெண் அன்பர்கள் தங்களுடைய மனக்குறைகளை பேசும் பொழுது ஒரு பதிவாக தர வேண்டும் என்று ஒரு விருப்பம் உண்டானது. அது என்னவென்றால், தங்களை சுற்றியுள்ள இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இந்த பெண்கள் நம்பி தங்களை குறித்து சில விஷயங்களை பேசி பழகி நட்பாகிக் கொள்கிறார்கள். ஆனால் அது என்னாகிறது என்றால், கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த எதிரால் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டே இவர்களை பழிவாங்கிக் கொள்கிறார்கள். இவர்களை மட்டம் தட்டி பேசி இவர்களை மதிக்காமல் மன வருத்தம் செய்கிறார்கள். இது இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமைகிறது. வாழ்க்கையில் வருந்தி தங்களை தாங்களே துன்புறுத்திக் கொள்கிற அளவிற்கு போய்விடுகிறார்கள். இது ஏன் நிகழ்கிறது என்றால், இது ஒரு மனக்குறைதான். என்னவென்றால், எதிரால் எப்படிப்பட்டவர் என்று நாம் கணிப்பதில்லை. மகர்ஷியர்கள் சொல்லும் பொழுது, ஒருவரை நட்பாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனே ஏற்காதீர்கள், கொஞ்ச காலம் அவரோட பழகுங்கள், அவருடைய தன்மையும் நம்முடைய தன்மையும் என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒத்த தன்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நட்பை அப்படியே விலக்கிவிடுங்கள் என்று சொல்லுவார். உண்மையாக பெண்களுக்கு இந்த சமூகம் தொடர்பான விஷயங்கள் அல்லது விஷய யானம் ஆண்களை விட மிக அதிகம். அதுபோல தைரியமும் ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம். ஆனாலும் கூட தங்களுடைய மதிப்பை உணராமல் இவர்களாக ஒரு கற்பனையான ஒரு கோட்பாடை வைத்து கொண்டு பிறரோடு பழகி, இவர் நமக்கு உதவுவார், இவர் நம்பிக்கையானவர், உத்தரவாதமானவர், நமக்காக என்ன வேணாலும் செய்வார், நம்மோடு துணை இருப்பார் என்ற ஒரு எண்ணம் கொண்டு தங்களை பற்றிய எல்லா உண்மைகளையும் அங்கே சொல்லிவிடுகிறார்கள். கேட்டால், இதனால் என்ன ஆகப் போகிறது என்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவார்கள். ஆனால் அங்கேதான் அந்த பிரச்சனை உருவாகிறது. உங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நட்பு ஏற்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்த பிடிக்காத விஷயங்களை பற்றி கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நட்பு என்றால் ஒன்றாக
கொடுக்கல் வாங்கல், எதிர்பாராத கொடுக்கல் வாங்கல் என்று வைத்துக் கொள்ளலாம். அதை விட்டு விட்டு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி, என்னுடைய குடும்பம் இப்படி, என் குடும்ப நபர்கள் இப்படி என்று பேச்சை வளர்த்துக்கொண்டே போய் நம்மிடம் இருக்கின்ற உண்மையை பூராமே சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. இது என்னாகிறது என்றால், எதிரால் நம்மை பற்றின ஒரு கருத்தை வைத்துக் கொள்கிறார். உங்களை விட எப்போதுமே எதிரால் திறமையானவராகத்தான் இருப்பார். அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை போலவே அவரும் இருப்பார் என்று எதிர்பார்க்கவே கூடாது. நம்மை விட ஒருபடி மேலாகத்தான் இருப்பார் என்பது உண்மை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு நபரை விட இன்னொரு நபர் அறிவிலும் அனுபவத்திலும் உயரமாக இருக்கின்றார். இது என்னாகிறது என்றால், நம்மை ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டவராகவும் அமைதிவிடுகின்றார். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. மேலும் வேதத்திரியத்தில் இருக்கின்ற நாம் எல்லோரையும் சமநோக்காகவே பார்க்க வேண்டும். நம்மை விட உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைத்து பழக வேண்டியதில்லை. யாரையும் உடனடியாக நம்பவும் வேண்டியதில்லை. ஒரு நபர் என்ற அளவில் அவருக்கான மதிப்பு கொடுத்து பழகிக் கொண்டால் போதுமானது. இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்றால், நாம் நம்மை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதனால்தான் பிரச்சனை நமக்கே திரும்பி வருகிறது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு விழிப்பாக இருந்து செயல்பட்டால் இந்த பிரச்சனை எழாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதுபோல ஒரு உதவி என்று வரும் பொழுது உங்களால் முடிந்த அளவிற்கு மட்டும் அவருக்கு உதவுங்கள். தேவையில்லாது அவருடைய பிரச்சனைகளை நீங்கள் வாங்கிக் கொண்டு சிரமப்படாதீர்கள். எந்த ஒரு பழக்க வழக்கத்திலும் ஒரு விழிப்புணர்வாக இருந்து பழகுங்கள். தெளிவான சிந்தனையோடு இருங்கள். யாரையும் உடனடியாக நம்பாதீர்கள். ஒரு சந்தேக கண்ணோடு சந்தேக பார்வையோடு இருந்து பழகுங்கள். அப்பொழுதுதான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எப்போதுமே எதிரால் தவறு செய்கிறார் என்று சொல்லக்கூடாது. அந்த தவறுக்கு வாய்ப்பளித்தது நாம் தான் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாய்ப்பு தராவிட்டால் அவர் நமக்கு எந்த ஒரு வகையிலும் தீங்கிழைக்க மாட்டார். நாம் வாய்ப்பு தருகிறனால்தான் அவர் நமக்கு தீங்கிழைக்கின்றார். அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, அவரிடம் பேசும் பொழுது, வேறு ஏதேனும் வகையில் அவரோடு இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது அவருக்கு பிடிக்கும் என்று நீங்களாக எதிர்ப்பு நினைத்துக் கொண்டு செய்யக்கூடாது. அவருக்கு பிடிக்கதா என்று கேட்க வேண்டும். அல்லது அவர் எந்த கருத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாது இவருக்கு இப்படி செய்தால் அவர் திருப்திப்படுவார் என்று நீங்களாக நினைத்து ஒரு கற்பனையாக நினைத்து கொண்டு எந்த செயலும் செய்யக்கூடாது. நீங்களாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்காது அந்த விஷயத்தை அவரோட கலந்து பேசி அவருக்கு என்ன தேவை என்று கேட்டு தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு இவருக்கு அது பிடிக்கும் என்று நீங்களே சில வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கஷ்டப்படக்கூடாது. அது உங்கள் மனமும் உடலும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பிறகு வருந்துவீர்கள். அப்படியான சூழ்நிலையை நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி பழகி பாருங்கள். எப்பொழுதுமே நீங்களாக ஒரு உலகத்தில் வாழாதீர்கள். ஏனென்றால் தவத்தில் இருக்கின்ற நாம் மிக திடமான தெளிவான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த வேதாத்திரிய யோகத்தின் வெற்றியாகும். இப்படி இருந்து கொண்டு நீங்கள் சிக்கலில் சிக்கினால் அதற்கு காரணம் நாம் தானே தவிர இந்த சூழ்நிலையோ அல்லது வாழ்க்கையோ காரணம் கிடையாது. நாம் நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை கவனமாக விழிப்புணர்வாக செலுத்த வேண்டும். உங்களோடு இருக்கும் நபர்களை
எப்போதுமே ஒரு கண்காணிப்போடு பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். ஒரு சராசரியாக நினைத்துக்கொண்டால் போதுமானது. உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேண்டாம். எந்த வகையிலும் நீங்கள் உங்களை தரத்தில் மதிப்பிழக்காமல் நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வருத்தம் எழுந்தால் உடனடியாக ஒவ்வொரு நாளும், ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம், நான் என்ன செய்தேன், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒரு தற்சோதனை செய்யுங்கள். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வாருங்கள். மறுநாளிலிருந்து அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை தவறு அவரிடம் இருந்தால் அதை நேரடியாக அவரிடம் குத்தி காட்டாமல், நான் இப்படி செய்ததால் உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்ற விழிப்புணர்வை அவருக்கு கொடுத்து நீங்கள் உங்களை அங்கிருந்து விலக்கிக் கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை மிக கவனமாக கையாளுங்கள். எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய மனதையோ உடலையோ காயப்படுத்தக்கூடாது. அந்த அளவிற்கு நீங்கள் தன்மையாக பேசி அந்த உறவை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே நாம் தனி ஆளாக இந்த உலகில் வாழ முடியாது என்பது உண்மை. எப்படியும் நம்முடைய வாழ்க்கைக்கு பலரும் பல விதத்திலும் உதவக்கூடிய நபர்கள் நமக்கு தேவை. ஆனாலும் கூட அதற்காக நாம் நம்மளை தரமிழக்க கூடாது. அந்த ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு இனிமேலாவது உங்களை திருத்தி கொண்டு கவனமாக வாழுங்கள். நீங்களே சிக்கிக்கொண்டு உங்களை வருத்தப்பட்டு கொண்டு கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இது குறித்து உங்களுக்கு மேலும் கேள்விகள் எழுந்தால் கேளுங்கள். அதற்கான பதிலை நான் தர தயாராக உள்ளேன். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர்வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.